ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் என்னென்ன டியூட்டிலாம் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து வந்தவுடனே கிச்சன் லைட்டை ஆன் பண்ணிவிட்டேன் அண்ட் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நேற்று நைட்டு வந்து சாப்பிட்ட பிளேட் மட்டும் இருக்குது, மற்ற எல்லாம் வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிளேட் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து அண்ணன்ன வேலை இன்றைக்கி என்ன ஸ்டார்ட் வேலை பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன குக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து நைட்டே எப்போவும் போல் நான் திங்க் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ நைட்டு என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து துவரம்பருப்பும் கொஞ்சம் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கழுவிட்டு நல்லா வந்து நல்ல தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கை அளவுக்கு வெங்காயம், ஒரு கை அளவு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார்த்தூள். ரொம்ப சாம்பார்த்தூள் போட்டோம் அப்படின்னா அது எனக்கு பிடிக்காது. ஸோ லைட்டாக சாம்பார்த்தூள் வந்து போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு மூடி வச்சு குக்கரில் விசில் வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். எத்தனை விசில் நான் மோஸ்ட்லி வைப்பேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வைப்பேன் என்னோடய குக்கரில். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நல்லா மைய வெந்துடும். அண்ட் எப்போவுமே என்னோடய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குக்கரில் வெந்த உடனே டக்குன்னு வந்து தனி திறந்து விட்டு விசில் வந்து ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ சட்னிக்கு இந்த பக்கம் ரெடி பண்ண உடனே குக்கர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ அந்த தண்ணியாக எடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ரசத்துக்கு நான் கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அதாவது பருப்பு வெந்து வரும்ல, அதுக்கு மேலே தண்ணியை மட்டும் எடுத்து அந்த தண்ணியில் புளி போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு புளி வந்து கரைக்க ஈஸியாக இருக்கும் சூடாக இருக்கனால. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்பாத்தி வந்து நேற்று நைட்டு பண்ணது வந்துச்சு. ஸோ அந்த சப்பாத்தியை வந்து மறுபடியும் வந்து ப்ரீஹீட் பண்ணி அதில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, கொஞ்சம் டைம் ஆச்சு எழுந்திருக்கவே. ஸோ அந்த சப்பாத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சிரப் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு சிரப் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் அந்த சிரப் வந்து எல்லா பக்கட்டும் இப்படி படுற மாதிரி லைட்டாக வந்து நீவி விடுங்க. ஸோ நீவி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்பாத்தியை ரோல் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து ஜஷ்விக்கு என்ன ஸ்நாக் கொடுப்பீங்களா ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களோட பேபியும் வந்து எல்கேஜி தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக என்னென்ன ஸ்நாக்ஸ் ஜஷ்விக்கு வந்து கொடுக்கணும் அதை நான் முடிஞ்ச வரைக்கும் வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்குறேன், அப்படி இல்லாட்டி நான் அந்த மாதிரி ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ஸோ வந்து ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மேடம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம், கரெக்டாக இன்றைக்கி மண்டே. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜூன் 26th தான் வந்து மொத யூனிஃபார்ம் வந்து போட்டு ஸ்கூல் போகிறாங்க. ஸோ முன்னாடி யூனிஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, பட் இருந்தாலும் மேடம் வந்து போடலை. எல்லா ஸ்டூடெண்ட்டும் கலர் ட்ரெஸ் போட்டனால நானும் கலர் ட்ரெஸ் போடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டு போனேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து யூனிஃபார்ம் போட்டு ஐடி கார்டு போட்டு ப்ராப்பராக வந்து ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி தான் மேடம் வந்து போனாங்க. என்ன ஆச்சு கண்ணு, என்ன ஆச்சு கண்ணு, ஏன் கத்துற, என்ன ஆச்சு? அண்ட் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, கலர் ட்ரெஸ் அன் யூனிஃபார்ம்லாம் போடும்போது மேடம் வந்து நார்மல் வீட்டுக்கு குளிச்சதுக்கப்புறம் நார்மல் வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து யூனிஃபார்ம் போடுற ஆர்வத்தில் அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோட யூனிஃபார்ம் வந்து போட்டு விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கழட்டினா முடியாதுல்ல, கழட்டிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணணுமே, சாப்பாடு ஊட்டி வேணுமே சொல்லிட்டு சாப்பாடு சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் வந்து இப்போ வந்து துண்டை சுற்றி வந்து போத்தி வச்சுட்டு இருக்காரு வடிவேல். வந்து அந்த படம் போய் நண்பன் படத்தில், நண்பன் இல்லை, ஐயோ சாரி, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி. அண்ட் எப்போவுமே அம்மாங்க தான் வந்து சாப்பாடு வந்து குழந்தைக்கு ஊட்டி விட்டு மீதி இருக்க சாப்பாட்டை வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் ஜஷ்வி குட்டிக்கு அம்மா வந்து மாமா தான்.
ஸோ அவர் தான் வந்து எப்போவுமே வந்து மார்னிங் வந்து ஊட்டி விட்டுருவார். ஊட்டி விட்டுட்டு மீதி சாப்பிட சாப்பிட்டு போயிடுவார். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டார். போதும் போதும் இதுவே போதும் அது சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் சாம்பார் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்துச்சு. ஸோ அதான் அந்த கலாய்ச்சிட்டு என்ன எப்படி இருக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்துமா எனக்கு டவல் கொடு கர்ச்சீப் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பார்த்துட்டே நான் மிஸ்கிட்ட சொல்லி விடல. என்ன ஓகே என்ன ஓகே நீ எதுக்கும் பயப்படா ஜஸ்ரிகா. ஏச்சி வாய் மூடு கண்ணா ஜஸ்ரி. ஏச்சி உன்ன பார்த்தா எனக்கு பிடிக்கல. நீ பேட் கேர்ள். நான் பொண்ணு கண்ணியா பாய் போடா கண்ணுக்கு பாய் சொல்றா. பாய் அவ என்ன பண்றா கிஸ் குடுக்குறாளா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போகிறனால ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வந்து ஒரு மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து மாமா எடுத்துருந்தார். கேமரா பாரு அழகா சரி அழகா ஈ ஏ ஈ பழக்கம் சரி நீ சிரிக்க நார்மல் இல்லை நார்மல் இல்லை முட்டைக்கொண்ணி முடியாண்டி முட்டைக்கொண்ணி நார்மல் இல்லை முட்டைக்கொண்ணி பாய் சொன்னில்ல ஆ எல்லாத்துக்கும் பாய் சொல்லி கிஸ் குடுத்தியல அம்மா குடுத்திய பாய் சொன்னியா பண்ண ஸோ ஒரு வழியாக வந்து ஜஸ்ரீ குட்டியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு கன்விக்குட்டியை தூக்கி கன்விக்குட்டிக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு மேடத்தையும் தூங்க வச்சுட்டு சாப்பிடும் போது பார்த்திங்க அப்படின்னா மணி வந்து 10:30 ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பொங்கல். அதுவும் நான் வச்ச வெண்பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். நெய் நிறையா ஊற்றி இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வெண்பொங்கல் போட்டு நான் வந்து சட்னி சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது எப்போவுமே ஒரு விஷயம் வந்து பண்ணுவேன். யார் யாரெல்லாம் இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்ன அப்படின்னா சாப்பிடும் போது எப்போவுமே வந்து மற்ற டைமில் டிவி பார்க்க டைம் இருக்காது ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம். ஸோ சாப்பிடும் போது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டிவி பார்க்குற டைமு. அதுவும் கரெக்டாக சாப்பிட உட்காரும் போது தான் குழந்தைங்க வந்து அழுவாங்க. ஸோ அக்கா அக்கா வேற போவா அதுதான் பெரிய குடும்பம் கக்காலாம் போவா. ஸோ எப்போவுமே சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழும் சாசம் சீரியல் வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட் வந்து வாஷ் பண்ணும்போது அப்புறம் சிங்கில் வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து கிடக்குதோ அதெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக வந்து கழுவி வச்சுடுவேன். ஏன்னா வந்து டைம் கிடைக்கும் போதே வந்து பண்ணியாச்சு தான். அதுக்கப்புறம் வந்து கன்விக்குட்டி வந்து வேக்கப் பண்ணதுக்கப்புறம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் சிங்கில் சாப்பிட்ட தட்டை கழுவும் போது சிங்கில் இருக்க பார்த்து அப்படியே கழுவிட்டு அண்ட் மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லஞ்ச் வந்து வச்சுருக்கேன். ஸோ லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். நேற்று நைட்டு வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து அப்படியே கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சமாக வந்து நல்லா ரசத்துக்கு நான் வந்து கடல பருப்பு வந்து வேக வச்சு தண்ணி வச்சு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல. ஸோ அதனால் வந்து ஒயிட் ரைஸு ரசம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு பருப்பு ரசம் சிக்கன் கிரேவி இருக்குது. ஸோ அதை வச்சு மதியம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு அப்படியே சைட் பை சைடு சாப்பாடு வச்சுட்டேன். சீக்கிரம் வந்து போகணும். ஏன்னா வந்து அவளுக்கு சீக்கிரம் ஸ்கூல் விட்டுருமா அதனால் வந்து சீக்கிரம் வந்து பிக்கப் பண்ண போகணும். ஸோ அது பிக்கப் பண்ண போகிற டைமுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கான கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு டைம் கொஞ்சம் ஈஸியாக டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எப்படி வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க ரெண்டு குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தட்டை விளக்க போகும்போது சிங்கில் எடுக்க எல்லா பாத்திரம் விளக்கிட்டோம் அப்படின்னா பாத்திரம் விளக்குற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். அட் த சேம் டைம் பாத்திரம் விளக்கி முடிச்சோன்னா அந்த கையோட கொஞ்சம் கைப்பிடிசில் துணி நினச்சி ஈர துணி ஆக்கி அதை அப்படியே கவுண்டப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சு விட்டு அப்புறம் நார்மல் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சு விட்டோம் அப்படின்னா கவுண்ட் அப் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அப்படி கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வந்து பார்த்துக்கணும். அண்ட் மோஸ்ட்லி ஜஸ்வி குட்டியே வந்து அவள் வேலையை வந்து பார்த்துப்பா சொன்னால் புரிஞ்சு வந்து பார்த்துப்பா. அப்படி இல்லாட்டி அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவள் வேலையை வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஜஸ்விக்கு ஹெல்ப் பண்ணுவார் கொஞ்சம் இந்த வேலை பார்த்து அந்த வேலை பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வி குட்டிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ஸோ அந்த ட்ரெஸ்லாம் வந்து நீட்டாக வந்து மடித்து வச்சிடலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு எதுவுமே வந்து அழுக்காகல. சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி வெட்டிட்டேன். அதனால் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு மடித்து வச்சிடலாம். மடித்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு இருந்த இடத்துல நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து மடிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் தான் கேட்டிங்க எப்படி வந்து குழந்தையெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு தனியாக நான் வந்து ஒரு பிளாக் போடுறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் வேலை பார்த்தேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:00 வந்து ஸ்கூல் வந்து போகணும். ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் சீக்கிரமாக வந்து ஸ்கூல் போனால். ஸோ அவள் சீக்கிரம் வந்து ஸ்கூல் போனால சீக்கிரமாக இருந்துச்சு எல்லா வேலையும் வந்து பார்க்கறனால
டைம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. அந்த டேவே கொஞ்சம் பெரிய டேவாக இருந்துச்சு. மேடம் வந்து ஃபைனலாக வந்து தூங்கி எழுந்துச்சிட்டாங்க. எவ்வளோ க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா பாருங்க, தூங்கி எழுந்துச்சோன்னே இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணுவோம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கா, இப்போலாம் 6 மந்த் ஆனதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக ஆரம்பிச்சிட்டா. ஸோ வீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. துவைக்க துணி, துவைக்காத துணி எல்லாம் வந்து மிக்ஸாக அப்படி கிடக்குது. ஸோ அதெல்லாம் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அவள் வந்து ஸ்கூலில் போய் கூப்பிட்றதுக்குள்ள. ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு கன்வீக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பி வந்து போகணும். ஸோ வந்து வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாவே மைண்ட் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வீடு தான், அதுக்கப்புறம் வந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து சுட்டைக்கு வந்து எண்ணெய் வந்து வச்சிட்ருக்காங்க மாமியார். ஸோ நல்லா வந்து அவளுக்கு முடி வளர்ந்துருச்சு. நிறைய பேர் வந்து ஹேர் கேர் ரொட்டீன் என்ன, ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்னு கேட்டிங்க. நான் சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஜஷ்வி வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கோம், சும்மா டைம் இல்லை, அதனால வந்து அப்டேட் பண்ண முடியல. ஹேர் கேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நானே வீட்டிலே நானே ஓனாக மேக் பண்ண ஆயில் தான். ஸோ வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே வந்து அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போலாம் அவள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ எண்ணெய் தைக்கும் போது அழகாக சிரிப்பாக பாருங்கள். நல்லா வந்து கலர் அவ்வளோ நல்ல கலராக இருக்குது. ஜஷ்வி விட கலர் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டா. எனக்கு பார்க்க பக்கம் ஆசையாக இருக்குது. பார்க்குறவங்க எல்லாமே சொல்கிறாங்க நல்லா வந்து கலராக இருக்கா அப்படின்ற மாதிரி. அதாவது ஜஷ்வி கம்பேர் பண்ணும்போது கண்ணு நல்ல கலர் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து துவைக்க துணிலாம் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து துணி வளையல் பாசி இதை மட்டும் எங்கள் வீட்டில் வந்து ஒதுங்க வச்சுட்டா வீடு நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு துவைக்க துணிலாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய கிளாத்தெல்லாம் வந்து கையில் ஊற வச்சு நல்லா வந்து துவைச்சு கம்பிட்டு அதான் தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஷின் வாஷ் இல்லாமல் மறுபடியும் கொஞ்சம் மெலிசாக துணிலாம் இருக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம்ல கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து தனியாக துவைச்சிக்காமல் வந்துட்டு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் ரெண்டாவது வாட்டி வந்து போடக்கூடிய துணி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கூட்டி வீடை நீட்டாக க்ளீன் பண்ணி கிச்சன் ஹாலு பெட்ரூம் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து குப்பையெல்லாம் வந்து உருட்டி நீட்டாக அள்ளியாச்சு அப்படின்னா வீடு க்ளீன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் ஸோ அதனால் வீடு துடைக்க அந்த வீடு வந்து மாப் போட்டுக்கலாம், அது வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து மாப் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மார்னிங் ரொட்டீன் என்னோடது இதுதான். ஸோ ரொம்ப பிஸியாக வந்து ஓடும் காலையில் சல்லுன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நம்புகிறேன். அண்டில் தென் டேட்டா, டேக் கேர், பை பை.